பாலியல் பலாத்காரத்துக்கு பெண்களின் உடைகள் நடத்தையும் காரணம் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெண் தலைவர் பேசியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மகளிர் பிரிவு நிர்வாகியாகவும் மாநில மகளிர் ஆணைய உறுப்பினராகவும் இருப்பவர் டாக்டர் ஆஷா மிர்ஜே தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே எம்பி தலைமையில் நாக்பூரில் நடந்த மகளிர் பயிலரங்கில் பங்கேற்ற ஆஷா மிர்ஜே பெருகிவரும் கற்பழிப்பு சம்பவங்கள் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்தார் பலாத்காரங்களுக்கு பெண்களின் உடைகள் நடத்தைகளும் ஒரு வகையில் காரணம்தான் என்றும் பெண்களின் நடத்தை காமுகர்களை தூண்டும் விதமாக இருக்கக்கூடாது என்றும் ஆஷா கூறினார் டெல்லியில் ஓடும் பஸ்ஸில் கற்பழிக்கப்பட்ட மருத்துவ மாணவி தனது ஆண் நண்பருடன் இரவில் சினிமாவுக்கு சென்றது ஏன் என்றும் மும்பை சக்தி மில்ஸ் வளாகத்தில் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண் பத்திரிகையாளர் தனிமையான இடத்துக்கு சென்றது ஏன் என்றும் ஆஷா மிர்ஜே கேள்வி எழுப்பினார் நாட்டையே உலுக்கிய இரு கற்பழிப்பு சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களையே குறை கூறும் விதமாக ஆஷா மிர்ஜே கருத்து தெரிவித்ததால் புதிய சர்ச்சை கிளம்பியுள்ளது தேசிய மகளிர் ஆணைய தலைவர் மம்தா சர்மா உள்ளிட்ட பல மகளிர் அமைப்பினர் ஆஷா மிர்ஜேயின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து தனது பேச்சுக்காக டாக்டர் ஆஷா மிர்ஜே மன்னிப்பு கோரியுள்ளார்